நான் வந்து இல்லாத நான்னால தானே உறவுலையும் பிரச்சனை, ஆபீஸ்லயும் பிரச்சனை. ஒன்னு ஒன்னு பண்ணும்போது 100 வேற விதமான எண்ணங்கள் வருது. கோவில்ல நிற்கும் போது என்னென்னமோ எண்ணங்கள் வருது. எங்கேயோ நிற்கும் போது கோவிலை பத்தி எண்ணங்க அதை விட்டுட்ட மாதிரி வருது. எங்க எதுக்கும் ஒண்ணுமே எனக்கு என்ன எண்ணங்களை தடுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட மாயா சக்தி ஆடின்னு இருக்கும் பொழுது எங்க போய் புதுசா போய் காட்டுல போய் ஒதுங்குவீங்களா? அப்படின்னா திருப்பி உங்க உடம்புல இருக்கிறது தான் மனசு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மனத்துல உடம்பு இருக்கு, கர்மங்களா உடம்பு தோன்றி இருக்கு. ஸோ உடம்பை புதைச்சிக்கிறது, உடம்பை கொண்டு போய் மறைக்கிறதுனால, குடும்பத்திலேருந்து மறைக்கிறதுனாலையோ, வேலையை தவிர்க்கிறதுனாலையோ, துறக்கிறதுனாலையோ, பற்றுவதுனாலையோ, டூயிங்லேயே இல்லைப்பா, டூயர் போக வேண்டிய இடத்துல என்னப்பா டூயிங்கை பற்றி பேசிட்டு இருக்கேன்றாரு அடுத்த ஒன்று. அதனால்தான் வினையின் விளைவு. பொறுமா, எப்படி எப்பேற்பட்ட மாஸ்டராக இருக்கணும் பாருங்க ரமண மகரிஷி. அதை பற்றி எங்கே பேசுகிறேன்? நானே இல்லாத இடத்துல வினையும் அதையும் வச்சுட்டு, அதெல்லாம் ஜட இயக்கங்கள். கர்மம் கடவுளோ உந்திப்பற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற, வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பெற, வீடு தரல் இல்லை உந்தி பெற. நாளைக்கு உங்க வீட்டை அப்படி வச்சிருந்தா என்ன, இப்படி வச்சிருந்தா என்ன, உங்க உடம்ப அப்படி வச்சிருந்தாதான் என்ன, இது எப்படி வச்சிருந்தாதான் என்ன? அட அங்க இல்லப்பா. நீச்சல் குளத்தை எவ்வளவு நாள் தான் சுத்துவீங்க? புக்கு புக்கா எத்தனை நாள் தான் படிக்க போறீங்க? ஏன் தெரியாமையே நான் பயப்படுது, புரியுதுங்களா? என்னவோ பயம் இதுக்கு. அது வந்து குரு சந்நிதி ஒன்றுதான் போக்கும். தைரியமானவங்க தான் இதை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா கர்த்தத்துவம் போய் கரும மூன்றும் கடலும் நித்தமா முக்தி நிலை. நித்தம் நித்தம் என்ன, சனம் சனம் இருக்குது முக்தி நிலை தான். கர்த்தத்துவம் போச்சுனாலே அப்பவே இதுக்குன்னு வீட்டை திறந்துட்டு ஒருத்தன் போயிட்டு, ஆக்சுவலா வீட்டை திறந்துட்டு நல்ல பக்குவியதான் வச்சுங்க, அங்க போய் ஞானம் அடைஞ்சா கூட ஐயோ இதுக்கு போய் வீட்டையே திறந்துருக்க வேண்டாமே. புரியுதா? ரமண மகரிஷி அதை சொல்லியிருக்காரு. என்னுடைய ஞானம் கூட கர்மம் தான். பொறுமா, நீங்க ஞானம் அடையிறது கூட கர்மம் தான். எங்கேயோ விட்டகர தொட்டகர இல்லாம நீங்க என் முன்னாடி உகர முடியாது. இப்பேற்பட்ட இதை வந்து நீங்க வாங்கணும்னா அப்பேற்பட்ட பக்குவியா இருந்து ஆகணும். இப்ப இந்த ஜென்மத்தோட நீங்க உங்களை கம்பேரே பண்ணிக்க கூடாது. ஆக்சுவலா இந்த செகண்ட் கேட்டதுல இருந்து அடுத்த செகண்ட்ல இருந்து உங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸு, உங்களுடைய ஃபீலிங் பேட்டர்ன்ஸு, எல்லா பேட்டர்ன்ஸும் நோ பேட்டர்ன்ஸ் ஃபார் மீ, ஐ டோன்ட் பேட்டர்னைஸ் எனி திங் அட் ஆல். புரியுதா? ஒன்னே ஒன்று தூக்கத்தை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு 24/7 இதை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து அடுத்த இது பண்ணிடுங்க. இதில் வந்து நான் ஒரு 5 பாட்டு நான் எழுதினேன். இது என்னுடைய பாட்டுகள், செய்யுள். ஆக்சுவலா நேரிசை இன்னிசை வெண்பான்னு இதே சயின்ஸை இன்னும் டீப்பாக எழுதினேன். என்னுடைய கவிதை புனை பெயர் வந்து அருணாச்சல ரமணன் அப்படின்னு போட்டு, அதனால நான் ரமண வழின்னு போட்டேன். அருணாச்சல ரமண வழி கர்த்தா கர்மாவை பற்றி அவர் 3 செய்யுள் கொடுத்துருந்தாரு எனக்கு தெரிஞ்சு. அதனுடைய சாராம்சத்தை வச்சு நான் உணர்ந்ததை வச்சு இது எழுதியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் அந்த இதோட நீங்கள் மனப்பாடம் எடுத்துன்னு வச்சுங்க. இது திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் 24 hours சாதகம். எதையும் துறக்க வேண்டாம், எதையும் விட வேண்டாம், எதுவுமே வெளியில் அவங்களையும் கலக்கப்படுத்த வேண்டாம். உறவுகளையோ சமுதாயத்தையோ ஆஃபீஸையோ அவங்கவுங்களுக்கு டைம் இருந்தால் வரட்டும், எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு கேட்ட உடனே ஆஸ்வாசம், கர்மங்கள் தானாக போயின்னு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஆஸ்வாசம், கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாட்டை நான் இப்போ பாடிடுறேன். அருணாச்சல ரமண வழி கர்த்தா கர்மா. ஆன்ம பொருளன்றி ஓரறிவிங்குண்டோ சொல், மேன்மையோடிலகும் ஓருணர்ச்சியே யானாலும், காண்பவனை காணுங்கால் நான் அழிந்தின்பம் தானாம், வான்முட்டி வாய்ப்பது யார்க்கு? ஆன்ம பொருளன்றி ஓரறிவிங்குண்டோ சொல், மேன்மையோடிலகும் ஓர் உணர்ச்சியே யானாலும், காண்பவனை காணுங்கால் நான் அழிந்தின்பம் தானாம், வான்முட்டி வாய்ப்பது யார்க்கு? என்னோட கிரக்ஸ் என்னன்னா, ஆன்மபொருள், ஆன்மபொருள்னா என்ன அர்த்தம், தானாய் இருக்கும் ஒரே பொருள். அது கண்ணியமா ஃபினாமினல் வேர்ல்டு இல்லை.
உங்ககிட்ட என்ன ஆன்ம பொருள் இருக்கோ அதே ஆன்ம பொருள் தான் ஒரு ஆட்டம்குள்ள இருக்கு. அதுக்கு தனி இருப்பு இல்லை. உங்ககிட்ட இருக்கிற தனி இருப்பு தான் பொய். அதை தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லியிருக்கேன். ஆன்ம பொருளன்றி ஓர் அறிவு இங்கு உண்டோ சொல்லு. ஓர் அறிவுனா ஓர் அறிவு அமீபாலேருந்து தனி அறிவுன்னு அர்த்தம். புரியுதா? தனி அறிவு எங்கேயாவது இருக்க முடியும். அதனால நம்ம மனத்தில் இருக்க எழுந்துக்கிற அத்தனை எண்ண ஓட்டங்களையும் எழு இடத்துலயே அதை வந்து அப்படியே உதிக்கிற இடத்துலயே உங்களுக்கு என்னப்பா எப்படி என்ன ஒரு ஆளாக்கி என்ன கட்டுறீங்களே, பில்டிங் கட்டுறீங்களே, ஏத்தி ஏத்தி விடுறீங்களே. ஆமா, இத வந்து சும்மா இருக்கிறோம். ஏன் இந்த எண்ணம் வருது, எதுக்கு வருது? இமீடியட்டா அந்த கேள்வி வருது. இப்பெல்லாம் சும்மா தானே இருந்த, ஏன் வருது? அந்த எண்ணத்தை இன்னொரு எண்ணம், அதுக்கடுத்து இன்னொரு எண்ணம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படியே சம்பவங்கள், ஈவெண்ட்ஸ், அப்படியே காட்சிகள், இப்படியே தொடர்ந்து அப்படியே பில்டப் ஆகிட்டே இருக்கு. அது அது தெளிவா உணர முடியுது. கொஞ்ச நேரம் அதை நீங்க லூஸ் விடுறதுனால வந்துகிட்டே இருக்கு. குமியுது கொஞ்சம் சக்கரை இப்படி போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு எறும்பு தான் வரும். விறு விறு விறுன்னு பார்த்தீங்களா, எல்லாம் கிரு கிருன்னு பார்த்தீங்களா, எறும்பு சக்கரையே தெரியாது. கடைசியில் ஏன் சும்மா இருக்கிற, கிளம்பு ஏதாவது பண்ணு அப்படின்ற அளவுக்கு பண்ண வைக்கிற நிலைமை வரும். அதுதான் நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் அது பேர் தான் விசார பார்வைன்னு. விசார பார்வைன்றது வித்தியாசம் என்ன, தெரிஞ்சு பார்க்குற உள்பார்வை பேர் உச்சார பார்வை, ஞான பார்வை. ஏன்னா அதுக்கு சயின்ஸ் கிடைக்காட்டி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு உள்ளுக்குள்ள போயாம பாக்குறதுக்கு உங்களுக்கு பர்பஸ் கிடைக்கணும்ல. எனக்கு 11 வயசுக்கு 12 வயசுக்கு காமிச்சிடுச்சு, போத்தேல் ஒண்ணுமே இல்லாம இருக்கு ஒரு ஈவெண்ட்ல, வெளில விட மாட்டேன்னு. என்னுடைய அந்த தெளிவும் அந்த பார்த்த விதமும் படம் போட்டதுனாலதானே நான் இவ்வளவு அறுதியா சொல்றேன். இதை நீங்க வந்து வெறுமை அப்படி வருதுன்றீங்க, வந்ததுக்கு அப்புறம் அதை பேச விடாம பண்ணணும். அடுத்த தாட்டு பத்தியா, சும்மா தானே இருந்தேன், எண்ணமா மாறிட்டியே, விறுவிறு விறுவிறுன்னு 10 எண்ணம் யோசிச்சுட்டே இருக்கிய, அங்க போறேன் இங்க போறேன், உள்ள உள்ளுக்குள்ளேயே அலையிறோம், உருவம் கொண்டு அலையிறோம். இது பூரா சப்ஜெக்டிவ் சயின்ஸுங்க. இதை நீங்க வந்து வெளியில போய் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்புல தான் கொண்டு போய் விடும், எல்லா விதத்திலையும் இழப்பில் கொண்டு போய் விடணும். ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 2 வந்து ஓயாத இணக்கம் கொள்ளுங்க. வேற வழி இல்லை. நீங்கள் என்ன சாதகம் பண்ணாலும், கர்மயோகம் பண்ணாலும் சரி, பக்தி யோகம் சொன்னாலும் சரி, குண்டலினி ராஜ யோகம், அத்தனை விதமான யோகம் பண்ணாலும் சரி, பண்ணி முடிச்ச பிறகு பண்ணினவ யார், ஒரே தாட்ஸாக தான் இருக்கும். அதில் அடைஞ்ச திருப்தி எல்லாம் தாட்ஸாக தான் இருக்கும். இவ்வளோ பண்ணி கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தது, இதுக்காக பண்ண அப்படின்னு ஆகிடும். இவ்வளோ யோகாசனம் பண்ணி பிராணாயம் புசு புசுன்னு, தப்பு ரைட்டே கிடையாது, பாக்கியம் இல்லை, அவ்வளோதான். அதுவே அளக்குது, புரியுதுங்களா? உங்களுடைய வாசனைகளை என்ன பண்ணுது, உனக்கு இதுக்கு மேலே கிடைக்கக்கூடாது, இப்படியே போ, புரியுதா? அவநம்பிக்கை மயமாகவே போ. இது என்னவோ பெரிய நம்பிக்கை மாதிரி, என்னவோ தெரிஞ்சா மாதிரி, புரிஞ்சா மாதிரி, அறிஞ்சா மாதிரி, ஒரு ஃபால்ஸ் திருப்தி எல்லாம் கொடுத்து. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வினையோட பேக்கேஜோட தான் நம்ம வரோம். மனம் அது உருவம் எடுக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த உருவத்துக்கு சில செயல்கள்னு ஒன்று பண்ணுறோம், இந்த பிறவியில் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த செயல்கள், சம்பவங்கள், அதுக்குண்டான மனிதர்கள், அவங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டா? ஃபுல்லி ப்ரீ டிட்டர்மைண்ட், ஃபுல்லி. ஃபியூச்சர் எல்லாம் கூட எல்லா படமும் எடுத்து முடிச்சு வச்சாச்சுங்க. ஏதா ஏதா இல்லைன்னா உங்க அகந்தையால அத ஒருத்த நினைச்சா, ஐ மீன் விசாரணை பார்வையால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னீங்க. கடைசி லைன் கொடுத்துருந்தேன்ல, குரு சந்நிதியில நடக்கிற விசார பார்வையால, இதோ இங்க கொடுத்துருந்தேன் பாருங்க, உள் பார்வையால் கடைசி 5வது பாயிண்ட் பாருங்க, உள் பார்வையால் உணர்ச்சி எண்ண எழுச்சிகளை இவைகள் யாருக்கு என குரு சந்நிதியிலிருந்து விசாரிக்க
கர்ம வாசனைகள் அழியும். சோ இந்த மாதிரி விசாரிக்கும் போது சம்பவங்களும் ஆல்ரெடி இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரீ டிட்டர்மின் பண்ணது களைஞ்சி அவனுக்கு வந்து முக்திக்குண்டான நிலைக்கு அவனால செல்ல முடியுமா? அதான் முக்திக்கு அவனுக்குன்னு மொத்தம் சொல்லாதீங்க, முக்தி அங்கேயே சித்திக்கும். ஆக்சுவலா அததான் பார்த்தோம், நித்தமா முக்தி நிலை இதுன்னு ஒரு விசாரணையில ஆக்சுவலா முக்திங்க. அப்படின்னா நீங்க 24/7 பண்ணணும்ன்றதும் தெரியுது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்தோம், இந்த இந்த பகவானுடைய பாட்டுல என்ன சொன்னிருக்கார், வினை முதல் யார் என்று வினவி, அதுதான் விசாரம் பண்ணி தனை அறிய கர்த்தத்துவம் போய். நீங்க என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா, இப்ப வந்து உங்களுக்குள்ள வந்து எப்படி அது உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, சும்மாதான் இருந்தேன், சும்மாதான் இருந்த இடத்துல ஏன் எண்ணங்கள் வரணும், எண்ணங்கள் வந்து நீங்க லேட்டா தான் உணர்ந்திருக்கீங்க. ஆக்சுவலா எண்ணங்களுக்கு முன்னாடி உருவங்கள் வந்துருது, உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இல்ல அங்க வந்து பீஜ ரூபத்துல அங்க சுழல ஆரம்பிக்கும். நெருப்பு இல்லாம புகையாதுங்க, எண்ணங்கள்லாம் புகைதான், நெருப்பு வந்து உணர்ச்சி, பழைய அனுபவங்கள், அதுதான் வாசனைகள். வீணை முதல்ன்றது வாசனைகள், அதுக்கப்புறம் பேசுறதான் நீங்க கவனிக்கிறீங்க. டப்பிங் எப்பவுமே படத்துக்கு பின்னாடி தான் பண்ணுவாங்க, படம் ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சுடுவான், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் எல்லாம் அடிக்கணும்னா கூட அந்த மியூசிக் டைரக்டர் அப்புறம் தான் பண்ணுவோம். ராவா இருக்கும், நல்லாவே இருக்காது, படத்தை பார்க்கறதுக்கே சேர்க்காது, குதிரை வேகமா போடும், ஒரு சத்தம் இருக்காது, அங்க வந்து அவன் சண்டை போடுவான், ஒரு ஒரு எமோஷன் இருக்காது, உண்டான ஒரு ஒரு பீட்டே இருக்காது, மியூசிக்கே இருக்காது, எல்லாத்தையும் சேர்க்குது இல்ல. அந்த மாதிரி வந்து நான் வந்து ஆக்சுவலா வாசனைகள் வந்து எழுமோ, ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, ஞானி என்ன பண்ணுவாருன்னா உணர்வு வந்து வாசனைகளா இருக்காது, வாசனைகள்னாலே நான் காம்பினேஷன், ஸோ வாசனைகள் இருக்காது, ஆனா உணர்ச்சிகள் உணர்ச்சி இருக்கும், அந்த உணர்ச்சியில சத்து உணர்ச்சி எதுன்னு அவருக்கு தெரியும், தூக்கம் மாறி இருக்கிற உணர்ச்சி சத்து உணர்ச்சின்னு அவருக்கு தெரியும், அது சோம்பேறித்தனம் இல்லைன்னு நல்லா தெரியும் அவரு. இது வந்து பொய்யான மன உடல் உணர்ச்சி உலக உணர்ச்சிகளை இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, மரத்து போன நபர் இருக்காருன்னு வாங்க ஞானிய, அவர் மரத்து போல பொய்மைய பொய்மைன்னு உணர்ந்து அதை இல்லாமையே பண்ணி வெறும் உணர்ச்சிகளுக்கு பெயரிடாமல் உணர்வு மயமா இருக்கிற பொருளான சத்துலயே இருந்துகிட்டு இருக்கார். 24/7 அதுலயும் இன்னும் கிரேட்டா ரமண மகரிஷி என்ன சொல்லிட்டாருன்னா, ஆணோ பெண்ணோ இதுக்கெல்லாம் எதுவும் துறக்க வேண்டாம். அது என்ன பண்ணிச்சு, அது இன்னும் கேட்டா பலம் கொடுக்கும், ஒவ்வொரு உணர்ச்சியும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லயும் இதுலயும் எல்லாம் உங்க முகத்துல தெரியுற கண்ணாடி தானே, உங்களையே காமிக்கிற கண்ணாடி தானே, உங்களுக்கு எழுந்துக்கிற உணர்ச்சி என்ன, உங்களுக்கு பர்டிகுலர் டைப்ல தான் நீங்க ரியாக்ட் பண்ற வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறது எது, உங்களுக்கு நீங்க ஆட்பட்ட உணர்ச்சி தானே, கரெக்டா? இப்படி பேசினா அந்த வார்த்தை யூஸ் பண்ணா எனக்கு கோவம் வந்துடும், இப்படி பார்த்தா எனக்கு கோவம் வந்துடும், இப்படி அவமரியாதை பண்ணா எனக்கு கோவம் வந்துடும், இப்படி வந்தா நான் சந்தோஷமாயிடுவேன் அப்படின்னு நீங்களா தானே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி உணர்ச்சிக்கும் முன்னாடி போய் நிற்பாரு. இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஆன்ம ஞானம்னா என்ன நினைச்சுப்பாங்க, போக்கத்த வேலை பண்ணி உட்காந்துட்டு இருக்கான், ஆள் போய் உட்காந்தா 500 ரூபாய் சம்பாதிக்கலாம், 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஏன்னா அவங்க புத்தி லெவல்ல தான் அவங்க உணர்ச்சி மயமா இருக்காங்க. They are compelled to think like this. They have taken themselves to be that body. அதனால அப்படிதான் ஞானியை கூட அவங்க எட போடுவாங்க. இங்க உண்மை என்ன, அவருக்கு வந்து அதை கடந்து நிச்சயமா ஞானமா இருக்கிறதுதான் இப்ப நம்ம இங்க பண்ணவும் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெற்று உணர்ச்சி சும்மாதான் இருந்தேன்றது உண்மையான சும்மா இல்லை, அது ஆக்சுவலா ஸ்டில்னஸ். அங்கதான் ஒரு கேள்வி இருக்கு, இப்போ சும்மா இருக்கிறது உணர்வு இல்லைங்கன்னு சொல்றது சூன்யம்தான் உண்மை அப்படின்ற மாதிரி பல வகையான பெயர் சொல்லுவோம். ஸோ உணர்வுன்றது உணர்வும் சூன்யமும் ஒன்னா இல்ல வேற வேறையா இல்ல ரெண்டுமே ஒண்ணுதானா? அதாவது வந்து இது வந்து சூன்யம்ன்றது வந்து ஒரு பாழான இடம், கரெக்டா? ஒரு இடத்துல வந்து
யாருமே இல்லை ஆளரவ மற்ற காடுன்னா அது வந்து சூன்ய பிரதேசம். ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்தை சூன்யம் சொல்லுவோம். உங்க உள்ள இருக்கிறது பாழடைஞ்ச கட்டடமா? அதுவா கடவுள்? இதுக்கே ஒரு பாட்டு பாடியிருக்காரு பகவான் ரமண மகரிஷி. பாழு சூன்யம்னா இவங்க சொல்றது பாழ், அங்க ஒண்ணும் இல்லை. அப்படின்னால என்ன அர்த்தம்? இவருக்கு தெரியல, ஒரு உணர்ல. ஆக்சுவலா அது நல்ல அருளக்கூடிய சான்ஸ கோட்டை விட்டுட்டு வெகு தூரம் பயந்து போய் ஓடிப்பட்டார். இந்த மாதிரி சொல்றவங்க ஆன்ம ஞானமும் அடையாம தன்னையும் உணராம பயந்து போய் ஓடி வந்து, சரி அட்லீஸ்ட் ஒரு 10 புஸ்தகம் இருக்குப்பா, இதை வச்சுக்கிட்டு பொழப்ப நடத்திட்டு போவோம், இதையும் பாழாக்கிடுவோம், சூன்யம் சொல்லிடுவோம், சூன்யம் தான் கடவுள்னு சொல்லிடுவோம். அதுக்கு மேல இவருக்கு நிதானம் இல்லை, பாக்கியமும் இல்லை. ஏன்னா எங்கேயோ போய் நம்ம எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆழ்ந்த வரைக்கும் சூன்யம் போல இருக்கா இல்லையா? வெற்றிடம் தானே சொற்றோட இருக்கு, அது வெற்றிடம் தானே, வெறு வெளி தானே? வெறு வெளிதான். நீங்களே பிரபஞ்சமே அற்ற இடம், அது வெறு வெளியா? ஆனா அங்க மாறா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு பொருள் ஐக்கியமாய் கிடக்கும், ஒரு பொருளாவே இருக்கும். அங்கேருந்து விளைவது எல்லாமுமே வந்து உடம்பே ஃபர்ஸ்ட் நல்லா தெம்பா இருந்துடும், நல்லா தூங்கணும். மனத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் பேக்ரவுண்ட்ல தாட் பேட்டர்ன்ஸே இல்லைன்னா, உணர்ச்சிகள் எதுவுமே ஓடலைன்னா, எல்லாமே இல்லாம போயிடுச்சுன்னா, அங்க இருக்கிற நிகழ்வு வந்து சுகமயமா இல்லை? நீங்க யாருக்குன்னு கேட்காம பாரபட்சம் இல்லாமல் ஒரு அப்சர்வராகவே நீந்து சொல்லுங்க, உண்மையா ஆழ்ந்த வரைக்கும் சுகமா இல்லையா? ஏன்னா வார்த்தை ஏதோ போடணும் இல்லை, ஆனா ஆக மொத்தத்துல ஆனா அது வந்து பாழா இருந்ததுன்னா, இப்ப எண்ணங்கள் தான் வந்து அப்பா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கினேன்றது எதை சொல்றோம்? காட்சிகளினுடைய இடையூறு இல்லை, நினைவுகளினுடைய இடையூறு இல்லை, பிரச்சனைகளா நான் இல்லை, உடம்பா நான் இல்லை, உடம்பு வலியெல்லாம் மறந்து தூங்கினேன், நோயை மறந்து தூங்கினேன், கரெக்டா? எல்லாத்துக்கும் ஒரு நிலைக்களம் போல அற்புதமா இருக்கா இல்லையா? சரிங்களா? சோ தூக்கம்ன்றது வந்து உண்மையான ஸ்தானம். அங்கேருந்து 72,000 நாடிகள், இந்த உடம்புல இருக்கிற வெயின்ஸ் கிடையாது, பிசிக்கலே கிடையாது, மனம் வந்து வேற ரூட் எடுக்குது. போய் போய் கல்வர்கள்லாம் திருட்டுத்தனமாக தான் வெளில வருவாங்க, கரெக்டா? பகல்ல ஒலாத்திக்கிட்டு இருந்தாலும் நைட்டுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க, கரெக்டா? அதை போல இவங்கள்லாம் வந்து பகலுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, இவன் உணர்ச்சிக்கு, இவன் நான் நான் இவன் வந்து அங்கே வந்து நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மனம் மனத்தினுடைய கோடிக்கணக்கான சகாக்களை வச்சுக்கிட்டு நிறைய உடல்களை வாசம் பண்ணிட்டு வந்த அந்த ஆளும சக்தி இருக்கு பார்த்தீங்களா? இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஆல் த தீவ்ஸ் டு கம், கேங்ஸ்டர்ஸ் டு கம் அலாங் வித் இன். அவங்க கீழே புலன்கள்லாம் இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் என்ன? இது ஞான புலன்கள், புரியுதா? இது என்ன? கர்ம புலன்கள், பவர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அது வந்து பவர்ஸ் ஆஃப் சென்ஸ், இது பர்செப்ஷன்ஸ், புரியுதுங்களா? சென்ஸ் பர்செப்ஷன்ஸ், ஞான புலன்கள். இவங்க கீழே கை கால் ஓடும், கார் ஓட்டும், கண்ணு பார்த்து பேச்சை கேட்டு மனம் வந்து புரிஞ்சுக்கும், புதுசாக படைக்கும், எல்லா ஆக்ஷனு ரியாக்ஷன் அப்படி இப்படின்ட்டு எல்லா வகையிலையும் இந்த ஆளும உணர்ச்சி வந்து பழக்கப்பட்டு உடல்கள் தோறும் வந்தது வந்து பிரியுது. இட் இன்டர்செப்ட்ஸ் டீப் ஸ்லீப் ஸ்டேட், இட் இன்டர்செப்ட்ஸ் த ட்ரூ எக்ஸிஸ்டன்ஸ், பிரிக்குது ஜீவனை, பிரிக்குது. இந்த உடம்பு வந்து ஆக்சுவலா அநாத குழந்தை மாதிரி, அதாவது ஒரு 3 வயசுக்கு 2.5 வயசு குழந்தை மாதிரி, அதுக்கு ஐடென்டிட்டி இன்னும் தெரியாது. அவங்க தான் எல்லாம் கூப்பிட்றாங்க, ரமேஷ் சுரேஷ் அப்படி இப்படின்னு கொஞ்சறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னும் ஒட்டவே இல்லை உடம்புல, கூப்பிட்ட இடத்தெல்லாம் போய் நிற்கிது. ஸோ அப்படி இருக்கிற இந்த அநாதை மாதிரி இருக்குது. எப்போவுமே அநாதைன்றது நம்மளுக்கு தெரியாது.
இதுக்கு நம்ம உருவை ஏத்துறோம், அந்த மனம் வந்து ஏத்து, ஏ உன்னை எப்படி சொல்லிட்டாங்கடா, உன்னை அவமானப்படுத்திட்டாங்கடா, விடக்கூடாதரா அவங்கள அப்படின்ற மாதிரிலாம் புலன்களும் மனமும் அகந்தையை சீண்டி 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 இங்கே இருக்கிறதுக்கு உண்டான அந்த 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 கேங்ஸ்டர் அந்த கூட்டம் நல்லா செழித்து வளருது. இல்லாட்டி நீங்க ஏன் எழுந்துக்கணும், அந்த சைடு உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு உண்டான நல்ல கர்மாவும் நடக்கல. புரியுதா? நான் சொல்லி சச்சங்கங்கள் போடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரலாமா வேணாமா இதுவா அதுவா நிறைய பேருக்கு புரியல, வேற இதுல புரியறதுக்கு ஒண்ணும் இல்லைன்றது தெரியல அவங்களுக்கு. புரியுதா? புரியறதுக்கோ தெரியறதுக்கோ நீ திருப்பி நான் ஆப்ஜெக்டிவ் கோர்ஸா கத்து கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன், வேற வேலை இல்லை. எவ்வளவு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, எவ்வளவு உடம்புல எத்தனை ஜென்மங்களா, திருப்பி 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 பை டிஃபால்ட் டப்புன்னு பிறக்கும். பெரியோ பண்டிதரா இருந்திருப்பார் கொள்ளு தாத்தா, திருப்பி ஆரம்பிப்பார். புரியுதா? அதே குடும்பத்துல வந்து அதே பேரங்கிட்ட வந்து பிள்ளையா பிறந்து உட்காந்துட்டு அதே மாதிரி பேரும் வைப்பாங்க, என்ன கொள்ளு தாத்தாவோட பேர் உனக்கும் அதுதான் வச்சேன் அப்படின்னு அதே அதே தான் இருக்கும். புது பாட்டில் பழைய வயனு, புது மொபைல் கேஸில் பழைய சிம்மு, பழைய மெமரி கார்டு, பழைய எஸ்டி கார்டு, அதே படம் பார்த்துக்கிட்டு அதே பாட்டை கேட்டுக்கிட்டு சின்ன வயசுலேருந்து ஒரே ப்ராடிஜி மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கோம். திருப்பி இதே உலகத்தில் ஆஸ்கா இருக்கும், அதுக்கும் எல்லா பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் அது அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், வாசனை வந்துக்கிட்டே இருக்குமே, நடத்த காமிச்சிக்கிட்டே இருக்காதா இல்லையா? ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல நடக்கிற அந்த உற்பத்தி ஸ்தானத்தை உற்பத்தி ஸ்தானத்துக்கும் முன்னாடியும் போய் நிற்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கு கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தூக்கத்திலேந்து தூக்கம் இன்னும் போல விழிப்பு நிலை உணர்ச்சி உருவம் கொண்ட உணர்ச்சி எண்ணமயமா இன்னும் இங்க நிறைய வந்து ஆக்குபை பண்ணல அப்படின்றது டிஸ்டிங்டா தெரியும் உங்களுக்கு. கட்டல எழுந்துக்கும் போது எல்லாருமே ரொம்ப நோப்லஸ்டா பிறப்பாங்க எழுந்துப்பாங்க, கரெக்டா? அப்ப வந்து எல்லாருமே நல்லது எதிர்பார்ப்பாங்க. புது விடியல் அது இதுன்னு உலகம் வேற நிறைய சொல்லியிருக்கோம் வேற இங்க. புரியுதா? புது விடியல், புது நாள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் வேற இங்க நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதா? எல்லாம் பழசுன்னு தெரியாது, ஆனா இது எல்லாமே இங்கேதான் பிறக்குதுன்றதும் தெரியாது. என்ன சொல்றோம், வினையும் வினை பயனும் எல்லாம் நீ தான், உன்னுடைய கர்மங்கள் தான், அதுதான் உன்னை எழுந்துக்க வைக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து வெறுமை அதை ஆப்ஜெக்டிவா எழுந்துக்கிற ஒரு பொய் ரியாலிட்டின்றத உணர்ந்து அதை தவிர அதை வந்து இப்ப வந்து கம்ப்ளீட்டா உனக்கு எப்படி இருக்க முடியும்ன்ற ஒரு பார்வையை அங்க ஆரம்பி அங்கேயே அந்த இடத்த நீட்டி படுத்துக்கிட்டே கூட நீங்க நீட்டிங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இன்னும் தாட்ஸை கொண்டே வராதிங்க. பெயரை கொண்டு வருதுன்றது அடியோட நடக்கக்கூடாது. புரியுதா? இப்படி ஆரம்பிச்சு அங்க ஒரு மணி நேரம் பண்ணிட்ட பிறகு 24/7 வந்து த்ரூ அவுட் எங்க போனாலும், ஏன்னா உங்களுடைய உண்மை சுரூபத்தை மூடி இருக்கிறது இந்த மாதிரியான பொய்யான உணர்ச்சி மயமான நான்னுடைய ஆளுமைகள், எண்ண ஓட்டங்கள் கொண்ட ஆளுமைகள். புரியுதா? உண்மையான சுரூபத்தை, உண்மையான சுரூபம் ஞானமயம், அதுக்கு வடிவம் கிடையாது. உதிக்கிற இடம் வெறும் வெறும் ஞானமயங்க, சூன்யம் கிடையாது. பகவான் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே. அறியாமைன்னா தூக்கம் மாறி ஒண்ணுமே தெரியல தவிர்த்துட்டு கிடக்கும். அறிவுன்னா வந்து கனவு நனவு நிலைகள். சரியா? அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே, அறியும் அது உண்மை அறிவாகாது. எதை நீங்க தெரிஞ்சுக்கிறதோ அறிஞ்சுக்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ எதுவோ மாறுறதோ எதையோ அடையிறதோ அது வேற வெளியில இருக்குன்னு நம்புறதோ உண்மை அறிவாகாது. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அவிர்வதால். உள்ள பார்த்தீங்கன்னா யாருக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுங்க, இன்குசிட்டிவ் தாட் உங்களை தூண்டு தூண்டு தூண்டுது, அது தெரிஞ்சுக்கோ இது தெரிஞ்சுக்கோ. ஏ சாமகர என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதை அப்படி நிர்தாட்சிணியம்னு வாங்க அப்படியே ஒதுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
அறிதற்கு, அறிவித்தற்கு. அறிவித்தற்குன்னு என்ன? வேற ஏதோ ஒளிமயமா உள்ளேந்து வருது. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, வேற வேற எந்த வெளியிலேருந்து போட்டப்பட்டது, அதெல்லாம் அந்த சூன்யம்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சமயத்துலலாம் அதுதான் வெளில எங்கேயும் போகாமல் வந்த புத்தியெல்லாம் நல்ல புத்திங்க. ஏன்னா செம வேலை இருக்கும், அங்கே போயிட்டு வந்தா அங்கே என்ன பண்ணுவாங்க, எதையாவது மந்திரத்தை கொடுத்து பதிச்சிருவாங்க, ஏதாவது முதுகு தண்டில் குண்டலையும் ஆதாரணுவாங்க, அப்புறம் கோர்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் போட்டு கொடுத்து இப்படி பாரு 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 பாருன்னு புத்தியை திருகி வச்சுருப்பாங்க, புரியுதா? ஸோ அங்கே கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, அறிவித்தற்கு. அறிவிப்பு எங்கேருந்து வருணுமானு அங்கேயும் சுட்டறிவு இருக்கக்கூடாது, புரியுதா? அறிதற்கு நீங்களாவே என்னன்னு பார்ப்போம், இல்லாட்டி வந்து ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு அறிவிக்க போகுது, நம்ம ஏதோ ஏற்கனவே கேட்டு அப்படியே வந்து இதுதானா. இன்னைக்கு காத்தால கூட அந்த அம்மா கேட்டாங்க, ஜெயலட்சுமி கேட்டாங்க, ஸ்புரணம் அப்படின்னாங்க. ஸ்புரணம்ன்றது பகவான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காரு, பட்டு இட்டு அந்த வேர்டு கிடையாது, அதுவும் எதிர்க்க தெரிஞ்சதுன்னா அது போய். ஸோ அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் என்றாய் அவிர்வதால், முடிச்சு கழு விலகுதான், இது இந்த நானுடைய முடிச்சு அங்கதான் விலகுதான். நானை வந்து அவ்வளோ டீப்பா எடுத்துட்டு போனோம், இதெல்லாம் பார்க்காம தான் ஓடி வந்துட்டாங்க எல்லாம், புரியுதா? இதெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. அவிர்வதால் தான் அறிவாகும், தான்ன்றது பெரிய பேரறிவு. ஏங்க பிரம்மாண்டத்தை உங்க மூலமாவே சாப்பிடுதுங்க, உங்க உலகம் உங்களுக்கு போயிடுது கரெக்டா தூக்கத்துல. தனியா பிரம்மாண்டத்திலையும் பிரம்மாண்டம் இல்லை, எப்பவுமே இல்லை. நம்ம பகல் வேலை முடிச்சுட்டு இருக்கும் போது பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டம் இல்லை. வந்துட்டு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் போனார் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு ரமண மகரிஷி. அதுக்கப்புறம் சாமி இவரை பார்க்க வந்துடுச்சு. ஆன்ம ஞானின்றவன் தெய்வங்களுக்கெல்லாம் மேற்பட்டவன். மனிதர்களால் படைக்கப்பட்ட கற்பனை அது, ஆனா தத்துவத்தை விளக்கிற அற்புதமான கற்பனை, பொதுவில் வைக்கப்பட்ட கற்பனை. எந்த ஆசிரம புத்தியினுடைய ஒரு இவரோட புக்கு கிடையாது, கோர்ஸ் கிடையாது. அதனாலதான் அங்க போறதெல்லாம் அந்தந்த மத ஸ்தாபனங்களுக்கெல்லாம் அங்கங்க அவங்கவுங்க போகணும். எந்தெந்த மதத்துல இருக்கோமோ அந்தந்த மத நம்பிக்கைகளுக்கெல்லாம் தாராளமா போய், ஏன்னா அவங்க சொல்றது வந்து ஆன்ம பொருளுக்கு தான் ஐஷன் போகணும்னு அவங்க விரும்புறாங்க. பொதுவில் வச்சிருக்காங்க, இவங்க சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டுபிடிக்கலன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இவன் மயங்கி கிடக்கான், லூசு மாதிரி 1,00,000 ரூபாவை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவனுக்கு அம்பிடவும் மாட்டார், அவர் எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ண பிறகு அம்பிடவும் மாட்டார். ரொட்டேஷன்ல போயிட்டே இருப்பார், அப்புறம் கோர்ஸ் மெட்டீரியல் இருக்காது, வேற வேலை வேற வேலை வேலை அப்படின்னு ஆரம்பிச்சிருவார், ஏதாவது ஒன்று பண்ணுவார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ருட்டீன் பாத்தீங்கன்னா எல்லாரும் உடனே ஸ்கூல் கட்டுவாங்க, கரெக்டுங்களா? இந்த ஆன்மீகம் ஒன்று அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கட்டுவாங்க. இதுல எங்கேயா ஸ்கூல் விட்டுது, கோயில் கட்டுறது இல்லாட்டி ஸ்கூல் கட்டுறது, மத நிறுவனங்கள். ஆடா இங்க எதிர்க்கே இருக்கான், மனம் வச்சுக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட பண்ணணும். நீ உணர்ந்ததுன்னா நீ நேரம் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுவ, கரெக்டா? இதெல்லாம் ஒரு பேட்டர்ன். அந்தந்த இது என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோயில் கட்டுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிரிச்சுவல் இதை கட்டுறது, புரியுதா? அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு எல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க சேவை மாதிரி அப்படி திருப்பி இதே கூத்தை தானே வளர்க்குறாங்க. எங்கேயாவது தடுத்து நிற்கிறாங்க, அங்கே நிறுத்தாங்களா பாருங்க. ஏன் என்ன அவங்களே உணரல, சரியா? ஸோ நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் என்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும். தான் என்ற அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற பொருள் வந்து அறிவாகும். பாழன்று, பாழ்னான எம்டினஸ் கிடையாது, ஃபுல்னஸ். அது தாங்க ஒன்னே தாங்க, அது வந்து அது அணுவுக்கும் அணுவானது, பெருசுக்கும் பெருசானது. அப்பேற்பட்டதுலேருந்து பிரபஞ்சம் வருதுங்க. எப்படி வருதுன்னா, மனிதன்கிட்ட மாத்திரம் அவன் நான் மூலமா மனமா விரிஞ்சு உலகமா வருது. நீங்களே தான் ஆக்சுவலா உலகத்துல நீங்க கொள்ற உறவு, நீங்க அடையிற பெருமை, நீங்க அடையிற பதவிகள், நீங்க அடையிற புகழ், நீங்க அடையிற பணம், வசதிகள், சௌகரியங்கள் எல்லாமுமே உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்துல பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தான். நான் வந்து அப்படியே செதறி கடக்க உள்ள
இருட்டுக்குள்ள கிடக்கு பொறுமா. இதெல்லாம் பாழ், உண்மை அறிவாகாதுன்னு சொல்ற இதெல்லாம் பாழான இடங்கள். அதனால்தான் இவங்க எதை பகல் நினைச்சு வேட்டையாடுறாங்களோ, புகழுக்கு பதவிக்கு அதுக்கு இதுக்கு வேட்டையாடுறாங்களோ, அதுல வந்து அவர் பேருணர்வுலயே இருப்பாராம். ரமண மகர்ஷி எப்படி இருப்பாரு? பிரசிடென்ட் வந்தாலும் ஒண்ணுதான், பெரிய சமஸ்தான ராஜாக்கள் வந்து உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான். வந்தது கூட உள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன உலகமே இல்லாதப்ப அங்கேயும் இந்த ராஜா வந்தாரு, ராணி வந்தாங்க, எதுவுமே கிடையாது. ஸோ எப்ப பாரு அந்த உண்மையிலேயே தெரிஞ்சு கிடப்பாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் தான் பெரிய விஷயங்கள். விழிப்பு நிலை எப்ப வருதான்னு காத்துன்னு கிடப்பான். புரியுதா? என்ன பாரு என் புகழப்பாருன்னு ஆரம்பிச்சிருவான். அதை வளர்க்கறதுக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் எங்கேயும் எதுவுமே தெரியாது. எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கும், உடம்புல மிக்ஸ் ஆகி கிடக்கும். உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கும் இமேஜினேஷன்ஸை. புரியுதா? ஸோ இப்படியா போயிட்டு இருக்குது. சரியா?